அமேசான்ல இருந்து நேரடியாக உங்கள் பார்வைக்கு என்ன என்ன ஐட்டங்களோ. இந்த விஷயம் வந்து நாங்க பார்த்த எல்லா கேம்பிங் வீடியோஸ்லயும் அவங்க கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அதிசய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் என்னதுண்ணா இது இது போன டாய்லெட் போன வாரம் டாய்லெட்டா ஃபர்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ண போறேன். இப்படி வந்து உட்காந்துக்கணும். இது டெமோ வீடியோ போர்ட்டபிள் ஃபிரிட்ஜுக்கெல்லாம் டைரக்டா இந்த அடாப்டர்ல யூஸ் பண்ண நல்ல பெருசா இருக்கு. நல்ல பெருசா இருக்கு. ஏன் விட்டு விட்டு பேசுறீங்க? இன்னொரு பீஸ் நமக்கு இது கூட வந்துருக்கு. இத நம்ம காரோட பேக் சீட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா வரும் பண்றதுக்கு அப்படி எல்லாம் சொல்லாத சார். வெல்கம் டு ஃபேன் வியூஸ். என்னங்க சொல்லுங்க, நம்மளோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வரீங்களா? இரண்டாவது டெலிவரி அமேசான்ல இருந்து நேரடியாக உங்கள் பார்வைக்கு என்ன என்ன ஐட்டங்களோ. வணக்கம் மக்களே, இவர் தான் எங்க ஹஸ்பண்ட். இவர் அமேசான்ல எல்லாம் வாங்கல, ஆல்ரெடி கூடவே இருக்காப்ல. நெக்கு சிரிப்பே வரல. சோ இந்த பெரிய பாக்ஸ் குள்ள கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னென்ன இருக்கும்? கருப்பே குசும்புக்காரன். என்ன ஓபன் பண்ணலாம்? ஓகே, அது அப்பா கிட்ட கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருந்தா இங்க வந்து என்னங்க கவனிங்க பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க? மத்த விஷயங்களை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ஆனா நம்மளோட காலை கடன் அப்படின்ற நேச்சர் கால்ஸ் வரும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னு தெரியாது. அதுக்காகவே இந்த ஒரு ஐட்டம்ஸ் அந்த ஐட்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம் கையில இருந்ததுன்னா நமக்கு வந்து ரெண்டு மூணு நாள்ல கூட நம்ம சேவ் பண்ண முடியும் அந்த இடத்துல. சோ அந்த ரீசனுக்காக நாங்க இந்த ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணிருக்கோம். சோ இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறத விட அதை நிறைய யூஸ் பண்ற இவர் காமிச்சா நல்லா இருக்கும். சோ இதுல வந்து ஒரு டாய்லெட் சீட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து இப்படி கீழே தள்ளிட்டு இது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடுது. இது மேல இப்படி மூடி அவ்வளவுதாங்க. இதுதான் நம்மளோட போர்ட்டபிள் டாய்லெட். இது கூட ரெண்டு ஐட்டம் வந்துருச்சு. ஒன்னு வந்து டாய்லெட் கவர், அடுத்து இன்னொரு விஷயம் பயோடிகிரேடபிள் கவர் தானே. இந்த வெயிட்டையும் தாங்குற அளவுக்கு தான் குடுத்துருக்காங்க. இத க்ளோஸ் பண்றது ஈஸி. கீழே கொல்லிட்டு அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. சோ இதுக்காக ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. இந்த கவருக்குள்ள இதை நம்ம வச்சிட்டோம்னா ஈஸி ஈஸி. சோ இந்த ரெண்டு ஐட்டம் இது கூட வருது. சோ அடுத்த ஐட்டம் வந்து இது வந்து ஒரு 20 லிட்டர் வாட்டர் பேக்ங்க. இத கொஞ்சம் இழுங்க, ஓபன் பண்ணுங்க. என்னடா இது? மதுரை காரனுக்கு வந்த சோதனை. நமக்கு தேவையான தண்ணியை இதுல நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம கேம்பிங் போறப்போ ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கோ இல்ல நம்ம மற்ற விஷயங்களுக்கோ இதுல இருந்து நம்ம தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஐட்டம் போலாமா? அடுத்த ஐட்டம் போலாமா? ஓகேனா ஓகே சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. எல்லாமே அழகா ஒரு சின்ன சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேம்பிங் யூஸ் பண்றதுனால கம்ஃபர்டபிள். எவ்வளவு சின்னதா இருக்கு.
இது வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்காக ஒரு கேம்பிங் ஸ்டவ் வாங்கியிருக்கோங்க. நம்ம போற இடத்துல நமக்கு காத்து நிறைய அடிக்கலாம், அந்த மாதிரி டைம்ல இத வந்து நம்ம இப்படி ஓபன் பண்ணி ஸ்டவ்வுக்கு நடுவுல வச்சுட்டா, லைக் ஸ்டவ் சுத்தி இப்படி வச்சிடலாம். அப்ப நமக்கு காத்தால அந்த ஸ்டவ் வந்து அணையாம பாக்குறதுக்காக இந்த ஒரு ஐட்டம் நாங்க வாங்கியிருக்கோம். சோ அடுத்த ஐட்டம் ப்ளீஸ். சோ இது ஒரு கார் அடாப்டர் நாங்க வாங்கியிருக்கோம். சோ இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம லாங்கா போறோம், கேம்பிங் ரெண்டு மூணு நாள் இருக்கோம்னா, நம்ம லேப்டாப் சார்ஜ் பண்ணணும்னா நமக்கு தேவைப்படும். இது 12 வோல்ட் வரைக்கும் இருக்கு. இந்த சைட்ல நம்ம யூஎஸ்பி டேரக்டா சி போர்ட் டைப்பும் இருக்கு, யூஎஸ்பி சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கு, டேரக்டா இதுல மொபைல் சார்ஜ் பண்றதா இருக்கு. போர்ட்டபிள் ஃபிரிட்ஜுக்கெல்லாம் டேரக்டா இந்த அடாப்டர்ல யூஸ் பண்ணலாம். இன்னும் டிவி எல்லாம் கூட இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். சோ அடுத்த பொருள் வந்து அஞ்சாவது பொருள். அஞ்சாவது பொருள் என்ன என்னங்க, பட்டு சாரி மாதிரி ஏதோ கொடுக்குறீங்க. இது வந்து பிக்னிக் மேட்டுங்க. சோ நம்ம போயிட்டு டென்ட் எல்லாம் போடுறோம்னா, டென்ட்டுக்கு அவுட் சைட்ல இந்த மாதிரி மேட் போட்டுட்டு நம்ம வெளியே சேர் போட்டு உட்கார்ந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சோ அதுக்காக இதை பார்த்தோம். இந்த பிக்னிக் மேட்டும் நாங்க வாங்கியிருக்கு. நல்ல பெருசா இருக்கு, நல்ல பெருசா இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு, நல்ல பெருசாவும் இருக்கு, அழகா இருக்கு. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. இது எல்லாமே ஓபன் பண்றது ஈஸி, ஆனா அதை இருந்தது இருந்த மாதிரி திருப்பி எடுத்து வைக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். சோ ஒரு பிக்னிக் மேட், இதுதான் எங்களோட ஆறாவது பொருள். அடுத்த ஏழாவது பொருள் என்ன அப்படின்னா, என்னது தெரியுது, எல்லாமே வந்து ரொம்ப அழகா குவாலிட்டியா இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகா ஒரு சின்ன பவுச்சில கொடுத்துருக்காங்க. கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா டென்ட் எல்லாம் போய் பண்ணமே தானி எல்லாம் வச்சு சைட்ல அடிச்சு டென்ட் ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்காக. அது விவேகானந்த இதுல வந்து மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம், இது கட்டிங் பிளேயராவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் இதுல இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ இப்போ இதுக்குள்ள பாருங்க, இதுல நைஃப் இருக்கு, ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, ஆக்சா பிளேட் மாதிரி ஒண்ணு இருக்கு, பாட்டில் ஓபனர் பெருசா போய்கிட்டு இருக்கு. இத்தனை வெரைட்டிஸ், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிளஸ் கட்டிங் பிளேயர் ஆறு ஆக்ஸ் ஹேமர், எட்டு விஷயம் அந்த ஒரு பொருளுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ ரொம்ப சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு இது இல்லையா. அடுத்த பொருள், நாம இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐட்டம் வாங்கியிருக்கு. இது என்னன்னா, இது ஒரு கார்ல வைக்கிற ஆக்சசரிஸ்ங்க. இது கார்ல எப்படி இதை பிக்ஸ் பண்றோம் நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்ணும் போது ரெண்டு பீஸா வந்திருக்கு. இது நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த கார் இருக்கு இல்லையா, இந்த காருக்கும் இந்த இதுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல நம்ம இந்த மாதிரி இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், இப்ப நம்மளோட மொபைல் போன் வச்சுக்கலாம், இங்கிருந்து கீ எல்லாம் இருக்கு, இந்த கீஸ் வேணும்னா இங்க வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக இந்த டிவைஸ் நம்ம வாங்கியிருக்கு. இன்னொரு பீஸ் நமக்கு இது கூட வந்திருக்கு, இதை நம்ம காரோட பேக் சீட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இங்க நமக்கு ஒரு கப் ஹோல்டர் எதுவும் இல்ல. சோ இது வெறும் ஹேண்ட் ரெஸ்ட் மட்டும் இருக்கு, கப் ஹோல்டர் இல்ல. அந்த மாதிரி டைம்ல இதை நம்ம இங்க பிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இப்ப பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க காஃபி கப் ஏதாவது வைக்கணும்னா அவங்க இதுக்குள்ள வச்சுக்கலாம். சோ அந்த ரீசனுக்காக தான் நாங்க இந்த ஐட்டம் வாங்கியிருக்கோம். சோ அடுத்து நம்ம வாங்கியிருக்கிற ஒரு அபூர்வ பொருள், அபூர்வ பொருள், ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியாவே வைக்கக்கூடிய ஒரு பொருள். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கூலிங் பேக் மாதிரி, இதுக்குள்ள ஒரு லிக்யூட் ஜெல் இருக்கு. இதை நம்ம இப்ப நம்ம அவுட்டோர் கேம்பிங் போக போறோம்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம பார்பிக்யூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிருவோம், அதை ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்போம். சோ நம்ம போயிட்டு கேம்பிங் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம நைட்டு தான் பார்பிக்யூ எல்லாம் செய்வோம். அந்த மாதிரி டைம்ல நம்ம எடுத்துட்டு போற பொருள் வந்து கெட்டு போகாம இருக்கணும்னா அதை கூலிங்கா வைக்கணும். இப்ப நம்ம ஐஸ் கட்டி நார்மலா வாங்கி அந்த கூலர் பேக்ல போட்டு எடுத்துட்டு போனாலும் ஐஸ் கட்டி மெல்ட் ஆயிடும். சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம ஒரு 30 to 1 hour வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு நம்ம கரெக்டா கேம்பிங் பேக் பண்ணும் போது எடுத்து நம்ம கூலர் பாக்ஸ்ல போட்டு போயிட்டோம்னா இது ஐஸ் கட்டி மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனா இது மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ரொம்ப நேரம் நம்ம வைக்கிற பொருள் வந்து கெடாம அப்படியே ஹோல்டாவே இருக்கும். அதுக்காக இந்த ஐட்டம் நம்ம வாங்கிடலாம். இது ரீயூசபிள்,
சோ அடுத்து நம்ம ஆர்டர் பண்ணிருக்கிற பொருள் என்னன்னா கார் போன் ஹோல்டர். இதை எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு அமைப்பாரு. மேல இருக்க காரை பிடிச்சிட்டு இது வந்து பின்னாடி ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் நமக்குன்னா இது என்லார்ஜ் ஆகும். ஸோ எத்தனை இந்த மொபைல் சைஸ் தகுந்த மாதிரி நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணுறது, பேக்கில் ஸ்க்ரூ இருக்கு டைட் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இது பேக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ கேமரா ஆன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கவர் பண்ண முடியும். மெயினாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரோட் ட்ரிப் அந்த மாதிரி எல்லாம் போகலான்னு பிளான் இருக்கு. போகிற டைம்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற விஷயங்களை கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஹோல்டர் நம்ம வாங்கியிருக்கு. அடுத்த பொருள், ஸோ நாங்க வந்து ஒரு 5 லிட்டரோட சின்ன ஐஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்ப அதுக்கு இதுதான் எங்களோட சின்ன ஃப்ரிட்ஜ். அடுத்த பொருள் இதுதாங்க. அடுத்து இந்த ஒரு விஷயம் நம்ம வாங்கியிருக்கோம், 5 லிட்டர் தண்ணி நம்ம இதுல ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து போர்ட்டபிள் டாய்லெட் வாங்கியிருக்கு, சோ அதுக்கு நம்ம ஃபிளஷ் தேவைப்படும் இல்லையா, அந்த ரீசனுக்காக தான் நாம இந்த ஐட்டம் வாங்கியிருக்கோம். இதுல வந்து சோ இவ்வளவு லென்த்தியா நமக்கு வந்து ஃபிளஷ் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இதுல ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபிளஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதை ஃபிளஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நமக்கு வந்து வாட்டர் வந்து ப்ரெஷரா வரணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயம் இருக்கு, இதை வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது வந்து தன் செடிங்களுக்கு மருந்து அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இது அது பண்றது, தண்ணியை முடிஞ்சு ஓவர்ஃபுல்லா வரும் வாஷ் பண்றதுக்கு. மூணு பார்ட்டா இருக்கா, இது இப்ப எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். சோ இந்த மாதிரி இது ஃபோல்டபிளா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இதான் நம்மளோட கேம்பிங் டேபிள். ஓகே, காமன் பொருள் வைக்கிறது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்ல, கட் பண்றதுக்கு, சாப்பிடறதுக்கு, அவ்வளவுதாங்க. சோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ் குள்ள, அந்த சின்ன பாக்ஸ் குள்ள இவ்வளவு பெரிய டேபிள் இருக்கு. இதை நம்ம அப்படியே டேபிளா எடுத்துட்டு போனா எவ்வளவு இடம் பிடிக்கும். இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த பாக்ஸ் குள்ளேயே வச்சுக்கலாம். பேக்ல நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஈஸி டு கேரி, அதே மாதிரி அசம்பிள் பண்றது ரொம்ப ஈஸி. அடுத்து ஓகே, இப்ப நீங்க பாக்க போறது கேம்பிங் சேர். நாங்க 3 பேர் இருக்கோம், அதனால 3 சேர் வாங்கியிருக்கோம். ஒரு ஆர்டர்ல நமக்கு 2 சேர் இருக்கு, இது காம்போ ஆஃபர். சோ 2 சேர் வாங்கியாச்சு. பரவாயில்ல, உங்க வெயிட் தாங்குற அளவுக்கு இருக்கு இல்லையா, உங்க வெயிட் தாங்கிரும், என் வெயிட் தாங்குமா? அபிராமி அபிராமி பைத்தியமா, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா, ஒரே ஒரு குருக்கள் தரார் வழி விடுங்க. இது ரெண்டும் மேட் இன் சைனா, இது மேட் இன் இத்தாலி. இப்படி பிரஸ் பண்ணா இது வந்து ஃபோல்ட் ஆயிடும். சோ 3 சேர் அவ்வளவுதாங்க. ஏங்க வரவேண்டவங்கலாம் வந்துட்டாங்களா, ஏதாவது பொண்ணு பொடிச்சலாம் விட்டுருக்கோமா? எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா, அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நாங்க கேம்பிங்காக வாங்கி இருக்கிற பொருட்கள். சோ பிளான் பண்ணி பண்ணணும்னு சொன்னதால பிளான் பண்ணி இந்த பொருள் எல்லாம் வாங்கியிருக்கோம். பிளான் பண்ணி பண்ணணும். இந்த வீடியோல இருந்து நீங்க எங்களோட கேம்பிங் அவதாரத்தை பார்க்க போறீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். எங்களோட அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மொக்கையா தான் போயிருக்கும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை இங்க நான் ஸ்டாப் பண்றேன். சோ எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ரிங் தி பெல். லவ் யூ ஆல்.